is enough. Honda அப்படினு சொல்றத விட ஒரு சூப்பீரியர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படினு சொன்னா அது ஹோண்டாங்க அப்படினு சொல்வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் இன்டர்நெட். இது உங்கள் ஜெய்முனி ஃப்ரம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். தி சூப்பீரியர் குவாலிட்டி கம்ஃபர்டபுள் ரைடிங் அப்படின்னாலே ஒரு பிராண்ட் நமக்கு ஞாபகம் வரும். எஸ், தட் இஸ் 70 இயர்ஸ் ஓல்ட் ஜாப்பனீஸ் லெஜண்ட் ஹோண்டா. அப்படிப்பட்ட ஹோண்டா இந்த செப்டம்பர் 2020 BS6ல் கிட்டத்தட்ட 17 நியூ மாடல் செல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த 17 நியூ மாடல், அதாவது கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ஹோண்டாவோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் என்ன? ப்ரைஸ் அப்படின்னா ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் எக்ஷோரூம்ங்க, எக்ஷோரூம் ஆன்ரோட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன், கலர்ஸ், வேரியண்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாடல், அதோட 110cc பைக்ஸில் இருந்து கிட்டத்தட்ட 1850cc இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் லக்ஸுரி பைக்கோட டீட்டில் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் ஹோண்டாவோட ப்ராடக்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோண்டாவை பற்றி ஒரு குட்டி கதை நான் சொல்லிடுறேங்க. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டெக்னாலஜி. ஜெர்மனுக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸுக்கு எப்பயுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். அந்த செகண்ட் பிளேஸில் யாரெல்லாம் காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மேஜர் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஜாப்பனீஸ் அண்ட் அமெரிக்கன். அமெரிக்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு பிராண்டு தாங்க. அவங்களுடைய பிராண்ட் எல்லாமே வந்து இப்போ கார்ஸ் ஆகட்டும் பைக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு மஸ்குலர் லுக்காக தான் இருக்கும். பட் அதுக்கு அந்த பிளேஸுக்கு வந்து காம்படிட் பண்ணக்கூடிய இன்னொரு பிராண்டு தான் வந்து ஜாப்பனீஸ் பிராண்ட். ஜாப்பனீஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்னும் மிக சிறந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கனை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ஈஸி அஃபோர்டபிலிட்டி, அதாவது அவங்களுடைய ப்ரைஸ், அப்புறம் மெயின்டெனன்ஸ், டியூரபிலிட்டி, அப்புறம் ரிலையபிலிட்டி, இது எப்பயுமே வந்து ஜாப்பனீஸ் வந்து தி லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பிராண்டு தான் வந்து ஹோண்டா இந்தியாவில் செல் பண்ணிட்டுருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து ஹோண்டா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தெரியும், அது ஒரு 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 சின்ன இன்ஜினில் வரக்கூடிய ஒரு 100cc 150cc வரக்கூடிய ஒரு நார்மல் பைக் தான் தெரியும். பட் வேர்ல்டில் அதோட ஐடென்டிட்டி வேறு மாதிரிங்க. ஹோண்டா அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சூப்பீரியர் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொன்னால் அது ஹோண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிராண்டு வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாலும் பட் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன், இங்கே இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷன், இங்கே இருக்கக்கூடிய அந்த கன்ஜெக்டடான ரோட்ஸ் தான், கிரம்பிளான, அதாவது ஒரு குறுக்கு மறுக்குமாவுடைய சந்துக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோடு தான். இப்படிப்பட்ட ரோடுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் தேவை இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹோண்டா இவங்களும் வந்து நம்ம இந்தியன் பிராண்டெல்லாம் எப்படி கொடுத்துட்டுருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு 100cc 150cc மேக்ஸிமம் 250cc வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த BS6 2020 மாடல்ஸில் நானே பார்த்து சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட 110cc பைக்ஸ் மட்டும் இல்லைங்க, 1850cc இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் லக்ஸுரி பைக்கும் அவங்ககிட்ட இருக்குது. அதோட விலை 31 லட்சம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 110cc ஸ்டார்டிங் ஸ்கூட்டர் ஆகட்டும் இல்லை ரெகுலரான பைக் ஆகட்டும், அதிலிருந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அப்புறம் சூப்பர் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் ப்ரீமியம் லக்ஸுரி, அதாவது சூப்பர் லக்ஸுரி பைக் வரைக்கும் இருக்கக்கூடிய 17 மாடல், அந்த மாடல்ஸோட ப்ரைஸ், எக்ஷோரூம் அண்ட் ஆன்ரோட், அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், வேரியன்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்காக வந்துட்ருக்கு. வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம சப்ஜெக்ட்குள்ளே டைரெக்டாக போயிடலாங்க. இந்த ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 நியூ மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து இந்த லேட்டஸ்ட் செப்டம்பர் மந்த் 2020 இருக்கக்கூடிய BS6 மாடல்ஸ் தான். 17 மாடலில் ஒவ்வொரு மாடலையும் கிட்டத்தட்ட ஒரு வேரியண்ட் விதத்துக்கு நிறையாவே இருக்குங்க. ஒரு மாடலில் மினிமம் ஒரு வேரியண்ட், சில மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட், சில மாடலில் மூணு வேரியண்ட். ஆக மொத்தம் இந்த 17 மாடலில் இருக்கக்கூடிய வேரியண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 25 வேரியண்ட்டுக்கு மேலே போகுது. ஸோ இந்த வீடியோ நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் டைம் அதிகமாக ஓடலாம். அப்படி டைம் அதிகமாக ஓடினாலும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஹோண்டாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரேஞ்ச், ஆமாங்க, அந்த 60-70,000 சொன்ன பாருங்கள், அதில் ஸ்டார்ட் ஆகி அந்த 31 லட்சம் சூப்பர் பைக்கில் இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோண்டா அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா மேக்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் பைக்ஸ், அதோட குவாலிட்டி வந்து எப்பயுமே சுப்பீரியர்.
இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எவ்வளோ டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டினாலும் அந்த ஹீட்டிங் ப்ராப்ளமோ வைப்ரேஷன் ப்ராப்ளமோ இருக்காத ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அது இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட்னு நான் சொன்ன பாருங்கள், அந்த கம்ஃபர்ட்டில் ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. சில பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரேசிங் ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க. சில ஏஜ் குரூப்புக்கு செட் ஆகும், சில ஏஜ் குரூப்புக்கு செட் ஆகாது. பட் இவங்க கொடுக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான டிசைனுங்க. எல்லா ஒரு ஏஜ் குரூப்புமே, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மேரீடு ஒரு கப்புள் ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஜ்டு ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது கம்ஃபர்டபுளாக அந்த சீட்டிங் ஆகட்டும் சஸ்பென்ஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஹோண்டா. அப்படிப்பட்ட ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா மூணு செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். அதில் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அப்புறம் பைக்குன்னு எடுத்தாச்சுன்னா நம்ம 110cc-லேருந்து 125, அப்புறம் 160, 180 அப்படின்ட்டு சில பைக்ஸ் இருக்குது. அப்புறம் சூப்பர் ஸ்போர்ட்டு, அப்புறம் லக்ஸுரி பைக்ஸ் அப்படின்ட்டு இந்த இதில் இருக்குது. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம இப்போ ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். இதில் மொத்தம் 4 ஸ்கூட்டர் இருக்குது. அதில் என்ன ப்ரைஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நான் கொடுக்குற இந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து எக்ஷோரூம் தான், எக்ஷோரூம் சென்னை. இந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000-லேருந்து ஒரு 15000 ரூபாய் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் வெஹிக்கிளோட ஆன்ரோடு. அந்த ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து நான் 7-15 சொல்லியிருக்கேன். ஏன் அக்யூரேட்டாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷோரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆக்சசரிஸ் வந்து கஸ்டமருக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. சில வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் வாரண்டி கொடுக்கறது, இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து அண்டர் சேசஸ் பெயிண்ட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ ஒரு 50000 ரூபா ஒரு ஸ்கூட்டர், அதில் வந்து ஒரு 10000 ரூபா ரோட் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ்னு வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் போடுறதுனால கஸ்டமருக்கு ஒருத்தர் வந்து 60000 ரூபாய்க்கு வாங்குற ஸ்கூட்டர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 65000 வாங்கியிருப்பார், சில பேர் 80000 வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன அவைல் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து அந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்கூட்டருக்குள்ளே போயிடலாம். இதில் மொத்தம் 4 ஸ்கூட்டர் இருக்குது. ரெண்டு இன்ஜினில் தான் இந்த 4 ஸ்கூட்டருமே இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 110cc, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 125cc. ஸோ 110 வந்து ஆக்டிவா 6G அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அப்புறம் டியோ 110 அப்படின்ட்டு இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜின் தான். 110 ஃபேன் கூல்ட் 4-ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்டிவா 6G மொத்தம் 6 கலரில் வருதுங்க. இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அந்த ரெண்டு வேரியன்ட்கான ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டியோ வந்து அந்த ஆக்டிவாவில் இருக்கிற அதே இன்ஜின் தான், அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அதை பற்றி நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பேச தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. இதுலேயும் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. இதில் கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட்னு இருக்குது. அதோட ப்ரைஸ் என்னங்கிறதையும் இதில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து இந்த ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஜின் பார்த்திங்கன்னா 125cc இன்ஜின். இந்த 125cc பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கூட்டர் இருக்குது. அதில் ஆக்டிவா 125 அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அப்புறம் கிராசியா 125 அப்படின்னு மாடல் இருக்குது. ஆக்டிவாவில் வந்து பேசிடலாம். ஆக்டிவா 125 பார்த்திங்கன்னா அதோட ஹார்ஸ் பவர் வந்து 6.7 kW, சாரி ஹார்ஸ் பவரில், மறுபடியும் அது வந்து கிலோவாட்டு. நீங்கள் ஹார்ஸ் பவர் கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கிலோவாட் ஈக்குவல் டு ஹார்ஸ் பவர்னு போட்டிங்கன்னா அதோட அக்யூரேட்டாக கிடைக்கும். இந்த 6ங்கிறது மேபி ஒரு 7 or 8 வரலாம். அதுதான் வந்து ஹார்ஸ் பவர். அப்படின்னா தான் நீங்கள் மற்ற ப்ராடக்ட்டில் கம்பேர் பண்ண முடியும். இதோட டார்க் வந்து 10.3 nm. இதுலேயும் வந்து ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க, ட்ரம் அண்ட் டிஸ்க். இதோட ப்ரைஸ் நான் போட்டிருக்கேன். இதில் மொத்தம் 4 கலர் வருதுங்க. அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய 4வது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிராசியா 125. ஸோ ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான். அதனால் நான் இன்ஜினை பற்றி இதில் நான் சொல்லலை, உங்களுக்கே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த இது பார்த்திங்கனால உங்களுக்கு புரியும். இதுலேயும் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, ட்ரம் அண்ட் டிஸ்க். இதோட ப்ரைஸும் இதில் நான் போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து ஸ்கூட்டர் ரேஞ்சஸ். இதை பற்றின உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பைக் ரேஞ்சஸ்க்கு போகலாம். இந்த ஹோண்டாவோட பைக் ரேஞ்ச் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலாகவே சொல்லாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாடல் வந்து கொடுக்குறாங்க. 7 மாடலில் மொத்தம் 4 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 110cc, அப்புறம் 125cc, அப்புறம் பார்த்திங்கன்னா 160cc, அப்புறம் 180cc அப்படின்ட்டு 4 இன்ஜின் வந்து டிஃப்ரெண்ட்டான இன்ஜின்ஸ் கொடுக்குறாங்க. இதில் சில இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜின் ரெண்டு பைக்கில் கொடுக்குறாங்க. பட் அந்த மாடல்ஸோட டிசைன் ஆகட்டும் சில ஃபீச்சர்ஸோட டிஃப்ரென்ஸோட வருது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது 110. இந்த 110cc இன்ஜினை வந்து ரெண்டு பைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஹோண்டா CD110, அப்புறம் ஹோண்டா லிவோ 110 அப்படின்ட்டு. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம CD110 பற்றி சொல்லிடலாம். இது வந்து சாரி கிலோவாட், 6.47 kW. அப்புறம் இதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா 9.3 டார்க். இதில் இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 4-ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் இது. இந்த CD110 ரெண்டு வேரியன்ட் வருது, கிக் ஸ்டார்ட் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட். அதோட
ப்ரைஸ் என்னங்கிறது இதெல்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ இதே 110 ஷேர் பண்ணக்கூடிய இன்னொரு மாடல் தான் வந்து இந்த லிவோ 110. சேம் ஸ்பெசிஃபிகேஷன், டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஈவன் டிரைவிங்கில் கூட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் அதில் வரக்கூடிய அந்த பெயிண்ட் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் ஆகட்டும், ஸ்டிக்கரிங் ஆகட்டும், இந்த மாதிரி சில சேஞ்சஸோட வருது. இதுலேயும் வந்து ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க, ட்ரம் அண்டு டிஸ்க். இதோட ப்ரைஸ் என்னங்கிறது இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த பைக் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஜின் பார்த்திங்கன்னா 125. அந்த 125 எந்தெந்த மாடலை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சைன் 125. இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கலர்ஸுங்க. இதில் இருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாரி, இன்ஜின் வந்து 124 டெக்னிக்கலி 124 சிசி 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிலோவாட் ஹார்ஸ் பவர் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது ஹார்ஸ் பவர் வேணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு கிலோவாட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஹார்ஸ் பவர்னு பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வரும். இந்த கிலோவாட்டை விட ஒரு 2-3 பாயிண்ட் அதிகமாக இருக்கும், அதுதான் ஹார்ஸ் பவர். அது வந்து மற்ற பைக்கை கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 8 கிலோவாட், அப்புறம் 11 நியூட்டன் மீட்டருங்க. இந்த ஹோண்டா சைனில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியண்ட் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்ட் வித் ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் வித் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸஸ் கொடுத்துருக்குறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த 125 இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு மாடல் தான் வந்து SP125. சேம் டெக்னிக்கல் ஸ்பெக், ஹார்ஸ் பவர் ஆகட்டும், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டார்க் ஆகட்டும், எல்லாமே ஒன்று தான். இதில் இருக்கக்கூடிய அந்த பாடி டிசைன் தான் வந்து வேறு. டிரைவிங் வந்து ஹார்ஸ் பவர்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, மைலேஜ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இதுலேயும் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குது, இதில் 4 கலர் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் வித் ட்ரம் பிரேக், அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் வித் டிஸ்க் பிரேக், அதோட ப்ரைஸ் என்னங்கிறது சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பைக் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மூணாவது இன்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 160cc இன்ஜினுங்க. இந்த 160cc இன்ஜினும் வந்து ரெண்டு மாடலில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அதோட ஹார்ஸ் பவரில். ஸோ இந்த 160cc இன்ஜின் வந்து ஹோண்டா யூனிகார்ன்லேயும் இருக்குது, அப்புறம் ஹோண்டா எக்ஸ் பிளேட் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் லுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பைக்லேயும் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி செட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து அதிகமாக வந்து ஃபேமிலியோடு தான் போவேன், என்னோடய கிட்ஸ் இருக்கும், என்னோடய ஒய்ஃப் இருப்பாங்க, எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஸ்போர்ட்டியான டைப் பைக் வேணாம், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு என்ன சொல்கிறது டீசெண்டான ஒரு பைக் வேணும் அப்படின்னா அவங்க யூனிக்கானை சூஸ் பண்ணலாம். இதே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்பிளேடை சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி அகெயின் மிஸ்டேக் பண்ணிட்டேன், கிலோவாட்டு. இது வந்து 162 டெக்னிக்கலி 162 இன்ஜினுங்க. இந்த ரெண்டு பைக்குமே கொடுக்கக்கூடிய கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா 9.5, பிளே எக்ஸ்பிளேட் பார்த்தீங்கன்னா 10.2 கொடுக்குறாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.7 தான் டிஃபரன்ஸு. ஸோ இந்த யூனிகார்ன் 160 மொத்தம் 3 கலர் வருது. இது வந்து 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் BS6, எல்லாமே BS6 தான் இப்போ நான் சொன்ன பைக்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் வருது, செல்ஃப் ஸ்டார்ட் அலைவில் வித் டிஸ்க். இதோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் போட்டிருக்கிறேன். அப்படியே இந்த 160 யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிளேடை பற்றி சொல்லிடலாம், அதே இன்ஜின் அதே ஹார்ஸ் பவர் மட்டும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் மொத்தம் ரெண்டு வேரியண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வர்றதுனால இதை வந்து சிங்கிள் டிஸ்க் கொடுத்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது டியூவல் டிஸ்க்குங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதோட ப்ரைஸ் என்னங்கிறதும் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் மொத்தம் 4 கலர் வருதுங்க. அப்புறம் இந்த பைக் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஹார்னட் 2.0. அது வந்து உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சிருப்பேன். இதை பற்றி நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அது நல்ல ஒரு வியூவும் ஓடி இருக்கு, அதோட லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன். அந்த பைக்கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும், ஹார்னட் 2.0 ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹார்னட் 2.0ங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹார்னட் அந்த 160cc இருந்து பார்த்தீங்களா, அந்த பைக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இனிமேல் 160 வராதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ப்ரொடியூ இது வந்து டெக்னிக்கலாக இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 184cc. இதில் மொத்தம் 4 கலர் வருது. இதுவும் வந்து 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.7 கிலோவாட், 16.1 நியூட்டன் மீட்டர். இந்த ரேஞ்சில் அதிகமாக இருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் ஆகட்டும், டார்க் ஆகட்டும், இந்த பைக் தான். இதுதான் வந்து ஹார்னட் 2.0. இதோட ப்ரைஸ் என்னங்கிறதையும் இதில் நான் போட்டிருக்கிறேன். இது பற்றின உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம சூப்பர் பைக்கை பற்றி பேசலாங்க. இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் வேறு லெவல்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைங்க. ஸ்கூட்டராகுது, பைக்காகுது. இப்போ பார்க்க போகிறேங்க சூப்பர் ஸ்போர்ட்டு, அந்த டாப் எக்ஸ்பென்சிவ் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் லக்ஸுரி பைக்கும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், ஹோண்டாவை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பட்ஜெட் பைக்னா யாருக்குமே தெரியாது, ஹோண்டாவா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ஹோண்டா அப்படின்னாலே ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரீமியம் லக்ஸுரி பைக்ஸ்ன்னு தான் சொல்லலாம்.
அப்படிப்பட்ட அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சில பைக்ஸ் வந்து இந்தியாவில் அவைலபிள் இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 31 லட்சம் வரைக்கும், குறைஞ்ச பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா 11 லட்சம். அந்த பைக் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாண்டா சிபிஆர் 650R. 650 சிசியில் வரக்கூடிய ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் ஆகட்டும், டார்க் ஆகட்டும், வேறு லெவலு. இதை வந்து கிலோவாட்டில் கொடுத்துருக்குறாங்க, 65 கிலோவாட். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 80 90 வரலாம். இதில் இருக்கக்கூடிய டார்க் வந்து 60 நியூட்டன் மீட்டர் டார்க். நான் இந்த பைக்குக்கு மட்டும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஆன்ரோடு கொடுத்துருக்கேன் இந்தியாவோடது. இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஷோரூம்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக அவைலபிள் இருக்காதுங்க. ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் ஆர்டர்ஸில் எடுத்துகிட்டு வரக்கூடிய பைக். ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கே ஒரு 5 வண்டி கொடுத்தா ஒரு பெரிய ஒரு நம்பர்ஸ்னு சொல்லலாம். அப்படி எக்ஸ்பென்சிவான பைக்ஸ் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஸோ இந்த சிபிஆர் 650Rஓட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11 லட்சத்தி 14 லட்சத்தி 14000, அதாவது 11 லேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராடக்ட் வந்து CB1000R. இந்த பைக்கை பார்த்தாலே அந்த ஒரு ரேசிங் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஏறி உக்காந்தாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேசர் அப்படின்ற ஒரு ஃபீல் வருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் வேறு லெவலான ஹார்ஸ் பவர். 107 கிலோவாட் வந்து அது கொடுக்குது. இதை ஹார்ஸ் பவரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட டார்க் வந்து 104 நியூட்டன் மீட்டருங்க. இதோட ப்ரைஸ், இப்படிப்பட்ட 1000 சிசி பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 18 லட்சம் ஆன்ரோடு இந்தியாவில். இதுவும் வந்து ஸ்பெஷல் ஆர்டரில் கிடைக்கக்கூடிய ஒரு பைக். மூணாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரோடிங் பைக். இப்படிப்பட்ட பைக் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரோடிங் ஈவெண்ட்டு வேர்ல்டு வைடு, அதாவது இன்டர்நேஷ்னலில் வந்து ஒரு டர்ட் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா இந்த பைக்கும் பார்க்க முடியும். கேடிஎம்மில் எப்படி வந்து ஒரு டியூவல் பர்பஸ் பைக்ஸ் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் லீடிங்கோ, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பைக் தான் வந்து இந்த ஆஃப்ரிக்கா ட்வின் அப்படிங்கிற இந்த டியூவல் பர்பஸ் ஆஃப்ரோடிங் பைக். இதோட இன்ஜின் வந்து 1100 சிசி பைக்குங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா 73 கிலோவாட், 103 நியூட்டன் மீட்டர். ப்ரைஸு 18 லட்சம், ஜஸ்ட்டு 18 லட்சம் தாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய பைக் பார்த்திங்கன்னா சிபிஆர் ஃபயர் பிளேட் அப்படின்ற நம்மகிட்ட ஒரு பிளேடு அப்படின்ற ஒரு எக்ஸ் பிளேடுன்னு இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இதோட அது ஒரு பேபின்னு தான் சொல்லலாம். பட் ஃபயர் பிளேடு தான் வந்து வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸான பைக். இதோட சிசி வந்து 1000 சிசிங்க. இது 160 கிலோவாட். நம்ம இதுவரைக்கும் பார்த்த பைக்கை விட அதிகமாக கிலோவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் தான் வந்து இந்த ஃபயர் பால் 1000 சிசி. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர் வந்து 130 நியூட்டன் மீட்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 லேக்ஸ், ஜஸ்ட் 20 லேக்ஸ். அப்புறம் முக்கியமான பைக், இந்த பைக்கு இது பைக்கா இல்லை காரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் உங்களுக்கு நியர்பையில் இந்த பைக்கு கிடச்சது, உங்களால் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ஏதாவது ஒரு ஹோண்டா ஷோரூமில் போய் தயவுசெய்து பக்கத்துலன்னு ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பைக்கோட விலை 31 லட்சம். ஒரு இந்த ப்ரைஸுக்கு ஒரு இப்போ இருக்க மார்க்கெட்டில் ஒரு ஆடி காரோ இல்லை வந்து ஒரு மெர்சடிஸோ இல்லை ஒரு பிஎம்ஓ வாங்க முடியும், ஒரு பேசிக் மாடல்ஸ். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு பைக் இந்தியாவிலையும் இருக்குது, அது ஹோண்டாவில் கிடைக்குதுங்கிறது ஒரு வேறு லெவலுங்க. இதோட இன்ஜின் 1850 சிசி. 1850 சிசின்னு சொல்லும்போது சில பேருக்கு டக்குன்னு நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. கம்பேர் பண்ண தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஜின் வந்து நம்ம ஹோண்டாவோட கார் இருக்குது பாருங்கள் சிவிக் அப்படின்ட்டு, அதில் வரக்கூடிய ஒரு 1800 சிசி அதுக்கு ஈக்குவலான இன்ஜின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபோக்ஸ் வேகனில் வென்டோ பசாட் அப்படின்ட்டு இருக்குது, அதில் வரக்கூடிய 1800 சிசிக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லலாம். அப்புறம் டொயேட்டாவில் கொரோலா அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது, அந்த காரில் வரக்கூடிய ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு இன்ஜின் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாசிவான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினை வந்து ஒரு சின்ன பைக்கில் ஃபிட் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடாக போகும், அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் வந்து இந்த கோல்டு விங் 1850 சிசி. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா 93 கிலோவாட், 170 நியூட்டன் மீட்டர் டார்க். இப்போது இது வரைக்கும் பார்த்த பைக்லேயே அதிகமான டார்க் இருக்கிறது இந்த பைக் தான். இது ஒரு க்ரூசர் பைக்கு, சாரி ரோட்ஸ்டர்னு சொல்லலாம். ரோட்ஸ்டர்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 31 லட்சம். இந்த வீடியோவில் இப்போ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்டோட வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரேஞ்ச் பற்றி பேசியிருந்தேன், அப்புறம் ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை பற்றி பேசியிருந்தேன், அப்புறம் யமஹாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேசியிருந்தேன், பெஸ்ட் ஃபியூவல் எஃபிஷியன்ட் பைக்கு, லோ ப்ரைஸ்டு BS6 பைக்கு, அப்புறம் லோ ப்ரைஸ்டு கார், இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு, இப்போ நம்ம பேசினதெல்லாம் டவுட் இருந்தால் ஒரு கமெண்ட்டையும் போட்டு விடுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். வில் மீட் இன் அ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தன், பபாய். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட்.